வர ரோட்டில் ஸ்மோக்கி பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. அது எப்படின்னா பிஸ்கெட்டை வந்து வாயில் போட்டால் ஸ்மோக் வருமா, என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க வெயிட் பண்ணி அந்த பிஸ்கெட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி நம்ம வாயிலேருந்து போக வருதுன்றத வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க. ஓரியோ 50 ருபீஸ், ரெண்டு பீஸ் ரெண்டு பிஸ்கெட்டு. போர்பேன் 50 ருபீஸ் ரெண்டு பிஸ்கெட். ஐடென்சிக் 50, நபாட்டி 50, யூனிபிக் 40. மொத்தம் 5 வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு எந்த பிஸ்கெட் சாப்பிட்லான்னு இப்போ நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ அண்ணன் வந்து எப்படி பிஸ்கெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாருன்றத வாங்க பார்க்கலாம். என்ன சாப்பிட்லாம், ஓரியோவா போர்பனா ஐடென்சி? அண்ணா ஓரியோவே கொடுங்க. அண்ணன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாருன்றத பாருங்க. வா, புகை எப்படி வருது பார்த்தீங்களா? ஐயோ, இது எப்பறம் நம்ம வாயில போடுறது? ப்ரோ இதை எப்படி ப்ரோ, எவ்வளோ நேரம் ப்ரோ நம்ம வாயில் வைக்கணும்? மெல் மெல் மெல்லலாமா இல்லை அப்படியே வாயில் வச்சுட்டே ஊதுனா? ஆ சரி ஓகே. ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. இது எவ்வளோ நேரம் கழிச்சு ப்ரோ வாயில் போடணும்? 30 செகண்ட்ஸா? ஓகே ஓகே. சாப்பிட போகிறோம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற லெவல் இருந்தது, செம்ம ஜில்லுன்னு இருந்தது. வாயிலேருந்து போக கண்டினியூவாக வந்துனே இருக்குது, ஒரு 1 to 1.5 மினிட்ஸு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தம்பி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு, வாங்க. ரூபேஷே மேலே பார்த்து போகுது. உங்கள் அம்மாலாம் இதை பார்த்தாங்கன்னா உங்க என்ன நினைப்பாங்க? இங்கே பார்த்து இதுலேருந்து எப்படி இந்த பிஸ்கெட்லேருந்து போக வருது? இது எதுவும் ஒன்றும் இல்லைங்க, லிக்விட் நைட்ரஜன் வெறும் காற்று தான், அவ்வளோதான். காற்று நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன் அவ்வளோதான். லிக்விட் டிப் பண்ணி வாயிலாம் ஒரு மாதிரி ஜில்லுனே இது பல்லாம் கடுக்குது. லிக்விட் நைட்ரஜன்ல அப்படி தான், வேற ஒன்றும் கிடையாது. இது ரிஸ்க்லாம் எதுவும் இல்லை, காற்று மட்டும். ஓகே, ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த பிஸ்கெட் டேஸ்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக இருந்தது. மஸ்ட்டு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னா, நம்ம பீச் சைடு வந்தீங்கன்னா டுப்ளசி சைடில் இருக்குல்ல, அங்கேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சைட்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். மஸ்ட் விசிட், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட் இருக்குது, ஏன்னா ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ஒன்று இல்லை ரெண்டு இருக்கும், நல்லா இருக்குது. வாயிலாம் வந்து ஜில்லுனுக்குது, ஜப் பண்ணுக்குது. அது 10 நிமிஷம் அப்படி தான் இருக்கும்னு சொன்னார். அப்புறம் கோகோ சரியாயிடுன்னு சொன்னார். ஓகே, தட்ஸ் ரிவ்யூ ஃபார் த ஸ்மோக்கி பிஸ்கெட். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். டாட்டா பை பை, சீ யூ.